ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ் அண்ட் எஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மேக்ரோனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 200 கிராம் அளவுக்கு மேக்ரோனியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4-5 நிமிஷம் விட்டாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மேக்ரோனியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி சின்னதாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா மிளகாய்த்தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 குடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மேக்ரோனி, அது தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு வச்சுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மேக்ரோனி ரெசிபி ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனால் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.